அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். சில அருமையான வாழ்வியல் உண்மை, ஆன்மீக உண்மைகள்லாம் இந்த முல்லா கதைகளில் பார்க்கலாம். முல்லாவை பற்றி, அவர் ஒரு அரபு நாட்டிலே இருந்த ஒரு ஞானி, அவர் ஒரு கோமாளி, அவர் ஒரு தத்துவ மேதை, அப்படிலாம் நமக்கு விதவிதமான எண்ணங்கள் அவரை பற்றி படிக்க படிக்க தோணும். அவரை பற்றி அரசர்கிட்டக்க போய் ரொம்ப அன்போடு அக்கறையோடு ஒருத்தர் போட்டு கொடுக்கறதும்பாங்களே, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சுல்தான் அந்த முல்லா இருக்கிறாரே, அவர் வந்து நம்ம சாமியை பற்றி, கடவுளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாரு, நம்ம மதங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் போய் சொல்லிட்டார். சுல்தான் பார்த்தான், அப்படியா, உடனே அழைத்து வாருங்கள், கைது செய்து அழைத்து வாருங்கள். ஆச்சம்போச்சானு குதிச்சான். எப்படி மதத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யலாம், கோபமாக சொன்னான். போய் அழைச்சிட்டு வந்தாங்க. சொல்லுங்க சுல்தான், என்ன விஷயம், கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு. நீங்கள் கடவுளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். என்ன உங்கள் பிரச்சனை, ஏன் இப்படி மாற்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் சொன்னது சுல்தான் அப்படின்னார். இந்த பெருமக்கள் தான், இவர்கள் அறிவிலே சிறந்தவர்கள், தெரிந்தவர்கள், மதத்தை பற்றி ஆழமாக தெரிந்தவர்கள். இவர்கள் சொன்னதிலிருந்து எனக்கு தெரிகிறது, நீங்கள் மாற்று பிரச்சாரம், எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியா அரசே, அப்படி நீங்கள் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? நீ யாற்ற வேணாலும் பேசுங்க, ஆனால் இறை நிந்தனை மட்டும் கூடாது அப்படின்ட்டான். ஒவ்வொருத்திட்டையும் ஒரு தாள் ஒன்று கொடுத்து, கடவுளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எழுதி கொடுக்குறீங்களா, நான் தான் தப்பாக சொல்கிறேன்றீங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எழுதி கொடுக்குறீங்களா? அந்த அஞ்சு பேரும் சரின்னு அவங்க நினைக்கிறத எழுதி கொடுக்குறாங்க. பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா இருக்குது. சுல்தான் படித்து பார்க்குறாரு, பிரமிச்சு போயிட்டார். ஒன்றில் கடவுள் மிகப்பெரியவன் இருக்குது, கடவுள் அளவற்ற அருளாளன் அப்படின்னு இருக்குது, கடவுள் கருணையே வடிவானவன் இருக்குது, அவன் நம் அருகிலே இருந்து அனுமன் ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுகிறான்னு இருக்குது. இப்போ முல்லா கேட்குறாரு, சுல்தான் பார்த்தீங்களா, இவங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தான் எழுதுகிறாங்களே தவிர முழுக்க இவங்க எழுதலை. அது மட்டும் இல்லை, இவங்க சொன்ன அம்சம் கடவுள்கிட்ட இருக்கான்னா இருக்குது, ஆனால் அது மட்டும்தான் கடவுளான்னா கிடையாது. சொல்லப்போனால் அவனுடைய முழு தன்மையை யாராலும் முழுக்க புரிந்து கொள்ள முடியாது. அவங்கவுங்க அனுபவத்தின் அடிப்படையில், படித்ததன் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க. நானும் அதே மாதிரி தான், என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகின்றேன். இவங்களை முதல்ல ஒத்துமையாக ஒரு கருத்துக்கு வர சொல்லுங்க, அதுக்கு பிறகு இவங்க கருத்தோட என் கருத்து ஒத்து போகிறத பற்றி பேசட்டும். இப்போ நான் மாற்று விஷயத்தை பேசுகிறேன், மாறுபட்டு கருத்து சொல்லுகிறேன்னு சொல்கிறாங்களே, இந்த அஞ்சு பேருமே விதவிதமான கருத்துக்களோடு இருக்கிறார்கள், அதுக்கு பிறகு என்னை இவங்களோட ஒத்து போகிறதுக்கு என்னை பற்றி இவங்க குற்றம் சொல்வது தானே சரியாக இருக்கும் சுல்தான் அப்படின்னார். அப்பா, இந்த முல்லா கிட்ட தெரியாமல் வாயை கொடுத்துட்டோம்டா, முதல்ல இவனை விடுதலை செய்து அனுப்புங்கள் அப்படின்னார். இறைவனை பற்றி விவாதித்தோ, அறிவுபூர்வமான அணுகுமுறையினாலோ யாராவது ஒரு தீர்வு சொல்லிவிட முடியுமா? அவன் மனத்தினால் நினைத்து பார்ப்பதற்கே முடியாதவன் என்கிற பொழுது வார்த்தையால் எப்படி விளக்க முடியும் அப்படின்றது தான் உலகம் முழுவதும் இருக்கிற அறிஞர்களுடைய வெளிப்பாடு. பார்க்கடல் ஒன்றை பூனை ஒன்று அப்படி பக்கத்தில் போய் நின்று நான் நாவினால் நக்கி சுவைத்து குடித்து விடுவேங்கிற மாதிரி தான் ராமபிரானுடைய இந்த புகழை நான் பாடுவதுன்னு கம்பராமாயணத்தை தொடங்குகிற பொழுதே கம்பன் எழுதுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கடலை முகந்து குடிச்சே தீர்க்க முடியாது, அண்டாண்டாவாக சாப்பிட்டே தீர்க்க முடியாதுன்றப்போ ஒரு பூனைக்குட்டி நாக்குனால் நக்கி குடிச்சிட முடியுமா? அதே மாதிரி தான் இறைவனை பற்றி நினைத்து பார்க்க கூட முடியாதுன்றப்போ பாடி பார்த்து விட முடிகின்ற இந்த முயற்சியும் இருக்கிறதுன்றது தான் கம்பன் அது மூலமாக நமக்கு சொல்வது. இறைவன் உலகம் முழுவதும் தன்னை விதவிதமாக வெளிப்படுத்தி கொள்ளுகின்றான். அப்படி இருக்கிற பொழுது அது இறைவனுடைய சங்கல்பம், தீர்மானம். நாம் எனக்கு வெளிப்பட்ட விதத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இதுதான் அவன் உருவம், இதுதான் அவன் சர்வமும் என்று தீர்மானிப்பது நம் அறியாமையை காட்டுகிறதே தவிர முழுமையான அனுபவத்தின் வெளிப்பாடாக இல்லை. மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.